மாலை நேரங்களிலே அழகிய வண்ண பூச்சுக்கள் சிறகடித்து படுப்பதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் ரசித்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு அழகான சிறகுகள் இந்த சிறிய பூச்சிகளுக்கு எப்படி வந்தது என்று சிந்தித்திருக்கிறோமா? நண்பர்களே, நம் எல்லாருக்கும் தெரியும், இந்த கம்பளிப்பூ முதலிலே மிகச்சிறிய ஒரு புழுவாக இருக்கும், பிறகு ஏறக்குறைய ஒரு விரல் அளவுள்ள ஒரு புழுவாக அது வளரும். வளர்ந்த பிற்பாடு இந்த புழு தன்னை ஒரு கூட்டுக்குள் ஒடுக்கி அந்த கூட்டுக்குள்ளேயே குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும். பிறகு அந்த கூட்டிலே ஒரு சிறிய திறப்பை உண்டாக்கி மிகவும் கடினப்பட்டு அந்த கூட்டை அது உடைத்து கொண்டு வெளியே வரும். அப்படி அந்த கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வருகின்ற போதுதான் அதனுடைய அழகான அந்த வண்ணத்து பூச்சியினுடைய மிக அழகான சிறகுகள் அங்கே உண்டாவதை பார்க்கிறோம். நண்பர்களே, அழகிய வண்ண இறக்கைகள் உருவாக இந்த கம்பளிப்புழு தன்னையே ஒடுக்கி கூட்டுக்குள் சில நாட்கள் அடக்கி கொண்டிருப்பது போல, நாம் சிறந்த சாதனையாளர்களாக உலகிலே உருவாக வேண்டுமென்றால் ஒழுக்கம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் நம்மை அடக்கி கொண்டாக வேண்டும். நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே ஒழுக்கம் என்பதை அதிகம் போற்றாத ஒரு நிலை, என்ன ஒரு பெரிய ஒழுக்கம் என்று கேட்கிற ஒரு நிலை அங்குமிங்குமாக நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, சிறந்த சாதனையாளர்களாக உருவாக வேண்டுமென்றால் ஒழுக்கம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் நம்மை அடக்கி கொள்ளத்தான் வேண்டும். அப்போதுதான் அந்த வண்ணத்து பூச்சியினுடைய அழகிய இறகுகள் உருவாவது போல நாமும் இந்த உலகிலே சாதனையாளர்களாக இருக்க முடியும்.